அன்பு நேயர்களே, சனி பகவானுடைய அதிச்சாரம். சனி பகவான் அதிச்சாரம் என்று சொன்னால் எப்பொழுது நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சனி பகவான் ஒரு ராசியில 30 மாதங்கள் தங்குவார். அப்படியாக இந்த மகரத்துல மட்டும் கூடுதலாகவே 30 மாதங்களுக்கு மேலாகவே, திருக்கணித பிரகாரம் 30 மாதங்களுக்கு மேலாகவே சனி பகவான் தங்கி இருக்கிறார். அப்படி மகரத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று தங்கியதால தான் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆகவே படாத பாடு இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, பூலோகமே பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறது. இப்ப கூட நியர்பையா பாத்தீங்கன்னாக்கா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாமே மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அந்த சனி பகவானு சேரக்கூடிய செவ்வாய், சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் செவ்வாய் பகவான் மகரத்துக்கு வரும்போது உச்சம் பெறுகிறார். அந்த உச்ச வீட்டுல செவ்வாய் சனியோடு வீடு கொடுத்த சனியோடு சேர்கின்ற பொழுது யுத்தம் நடைபெறுகிறது. சனியும் செவ்வாயும் அவ்வளவு பகை கிரகங்கள். மேபி இந்த வார் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா மே மாசம் ஆகும். இந்த ஏப்ரல் மாசத்தை கடந்து மே மாசம் தான் அது போர் முடிவுக்கு வருவதற்கான காலங்கள் உண்டு. அப்போ மகர ராசியில் சனி பகவான் கடந்த 30 மாதங்களாக ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தங்கி இருக்கிறார். அவர் அங்கிருந்து கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுத்தாதான் 12 ராசிக்குமே நல்லது நடக்கும். ஏன்னா நிலையா ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து 1 மாசம் உட்காந்துருக்கலாம், 1 வருஷம் உட்காந்துருக்கலாம், 18 மாசம், 1.5 வருஷம் உட்காந்துருக்கலாம். அதையும் கடந்து ஸ்டடியா ஸ்டாண்ட் பையா ஒரே இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது மீதமுள்ள அந்த 12 ராசி அன்பர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிலையானதாக அமைந்து விடுகிறது. ஒருத்த கஷ்டப்பட்டு இருந்தானா அவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான், ஒருத்தவன் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்தானா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாப்ல. அப்போ வளர்ச்சியை பொறுத்தவரையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், நல்லது நடந்துகிட்டே இருக்கும். பட் அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள், துன்பப்படக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த வளர்ச்சி ஸ்ட்ரகிளிங் தடைகள் விலகினாதானே அவங்க கொஞ்சமாவது எழுந்து முன்னுக்கு வர முடியும். அப்போ இத்தனை நாட்களாக அந்த தடைகள், வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக இருந்த அந்த சனி பகவான் சற்றே அசைந்து கொடுக்கிறார். மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிச்சாரமாக செல்கிறார் அந்த சனி பகவான். 29/4/2022 முதல் ஜூலை 14 வரை ஏறக்குறைய 75 நாட்கள் இந்த அதிச்சாரத்தை மேற்கொள்கிறார். மீண்டும் அந்த ஜூலை 14 மகரத்திற்கு வந்து அதன் பிறகு நிலையாக ஜனவரி 1 அந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசிக்கு செல்கிறார். இப்ப இந்த சனி பகவானுடைய அசைவு உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியது 2.5 மாதங்கள். சோ நம்ம ஒரு 10 நாள் கேப் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 வாரம் டைம் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 டே டைம் இருந்தா போறோம், ஒரு நல்ல நேரம், 1 ஹவர் நல்ல நேரம் இருந்தா போறோம், நான் இதை இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கோடி கோடி பேர். அப்ப உங்க எல்லோருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய அதிச்சாரத்தினால் ஏற்படுகிறது. சோ உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த சனி பகவானுடைய அதிச்சாரங்களால எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும், எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்கும் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதை நாம் காண்போமாக வாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் மிக மிக முக்கியமான ஒரு அதிச்சாரமாக பெயர்ச்சியாக அமைகிறது. காரணம் என்னன்னா, துலாம் ராசி என்பர்களே ஆல்ரெடி உங்க ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான், ராசிக்கு 7 இருக்கக்கூடிய ராகு, இந்த இருவரோடும் அதிச்சாரம் பெறக்கூடிய சனி பகவான் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். அப்ப இந்த 2 கிரகங்களுடைய குணங்கள் மட்டும், பார்வைகள் மட்டும், அவங்களுடைய அதிகாரம் துலாம் ராசிக்கு வருவதோடு இல்லாமல் கூடுதலாக சனி பகவானும் துலாம் ராசியை அதிகாரம் செய்ய போகிறார் இந்த 2.5 மாதங்கள். அப்ப இந்த 2.5 மாசமும் சனி பகவான் அதிகாரம் செய்கிறார் என்று சொல்கின்ற பொழுது
அரசியல் வாய்ப்புகள் கைகூடும் துலாம் ராசி அன்பர்களே. ஏன் அதை சொல்றேனாக்கா, நிச்சயமாக ஏழாவது வீட்டிலே ஒரு மாதம் முழுவதுமாக சூரியன் ராகுவோடு இணைகிறார். சூரியன் ராகு பிளஸ் வந்து சனி பகவான், உச்சம் பெறக்கூடிய சூரியன், அதுதான் நீங்க கவனிக்கணும். இந்த சனியுடைய அதிச்சாரம் வருகின்ற பொழுது சூரிய பகவான் உச்சம் பெற்றிருப்பார். அப்ப உச்சத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பலம் வாய்ந்தவராக, சூரியன் ராகு தொடர்பு வந்ததுன்னா அவங்க வந்து அரசியல்ல ஒரு உயர்ந்த பதவியை அடைவதற்கு, உயர்ந்த நிலையை அடைவதற்கு, நல்ல ஒரு பொசிஷன், நல்ல போஸ்டிங் கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு. நீண்ட காலமாக தடைபட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த போஸ்டிங் தள்ளி போயிட்டே இருக்கு, கிடைக்கவே இல்லை, போராட்டங்கள் அதிகமா இருக்கு, அல்லது அரசியல்ல எதிரிகள் அதிகமாகிட்டாங்க, துரோகம், அதாவது அதிகப்படியான துரோகங்களை சந்தித்தவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அரசியல்ல. அப்ப அந்த நிலைகளை எல்லாம் கடந்து துலாம் ராசி என்பவர்கள் உயர்ந்த நிலையை அடைய போகிறார்கள். ஏன்னா அந்த சூரியன் ராகு தொடர்பு இருக்கின்றதே, இது அரசியல் மட்டும் இல்லைங்க, மிகப்பெரிய செல்வந்தர்கள், உயர் பதவிகள், உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதே போல ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய, ஒரு பெரிய பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் டிரான்சாக்ஷன்ஸ், அதே போல நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், ஒரு ஃபேக்டரி, ஒரு கம்பெனி, இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே துலாம் ராசியை பொறுத்தவரையில் அந்த ராகு சூரியன் என்கிற அந்த இரண்டு கிரகமும் இணைந்து தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய அந்த சனி பகவானும் இணைகின்ற பொழுது, நிச்சயமா நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பிசினஸ் டாப் கிளாஸ்ல இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு தொழில் அமையும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸ் பொறுத்தவரையில சிறந்து விளங்கப் போகிறீர்கள் துலாம் ராசி அன்பர்களே. சரி, அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், மன கஷ்டம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன குழப்பங்கள், கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கும். இது நம்ம வின் பண்ணுவோமா, இதை நம்ம ரீச் பண்ணுவோமா, இதுக்கு நம்ம எந்த மாதிரியான தடையாவே இருக்கு, இதை வின் பண்றதுக்கு நாம என்ன செய்யணும், இதை ஜெயிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும், அது எந்த மாதிரியான வழிகாட்டுதல் நமக்கு தேவை, நமக்கு வழிகாட்ட ஒருத்தர் வரமாட்டாரா, சரியான பரிகாரங்கள், சரியான பிராயச்சித்தங்கள் நமக்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு சரியான குரு உங்களுக்கு கிடைப்பார். அவர்கள் மூலம் சரியான பிராயச்சித்தங்கள், சரியான பரிகாரங்கள் இவையெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப அதை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகிறது துலாம் ராசி அன்பர்களே. நீண்ட நாட்களாக எது நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த நன்மை உங்களுக்கு நடக்கும். அது வந்து திருமண பந்தமாக இருக்கலாம், காதல் தோல்வியாக இருக்கலாம், அல்லது பிரிவினையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பணங்காசு வந்து சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டி அல்லது வந்து ஃபண்டாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் லாபமாக இருக்கலாம். இப்படி உங்களுக்கு எதெல்லாம் தடைகள் இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் விலகப் போகின்றது துலாம் ராசி அன்பர்களே. அதிகப்படியான நன்மை, அதிகப்படியான வெற்றி யாருக்கு இருக்குது அப்படின்னாக்கா, துலாம் ராசி அன்பர்கள் அதிகப்படியான வெற்றியை ருசிக்கப் போகிறார்கள். அப்ப உங்களுக்கான பரிகாரம், உங்களுக்கான குரு யார் என்பதை அறிந்து அவரிடத்திலே சரணாகதி அடைந்து அவர் மூலமாக சரியான பரிகாரங்களை தெரிந்து கொண்டு அதை செய்வீர்களேயானால் இந்த இரண்டரை மாதங்களும், இதற்கு பின்னால் வர இருக்கின்ற அந்த சனி பகவானுடைய இரண்டரை வருடங்களும் உங்களுடைய கால நேரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்பதை அறிந்து அதை செய்யுங்கள் துலாம் ராசி அன்பர்களே. வெற்றி உங்களுடையது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த குடிகளே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம்.
அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி திருக்கல்யாணங்கள் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து சண்டி ஹோமத்திலிருந்து சகசர சண்டியிலிருந்து சதச்சண்டியிலிருந்து எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல 60 கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள் 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானியேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.